द्रौपदी मुर्मू सट नाम पार्क भारत की 15वीं राष्ट्रपति अब से कुछ ही देर में शपथ ग्रहण करेंगी। निवर्तमान राष्ट्रपति श्री रामनाथ कोविंद का कार्यकाल पूरा हो रहा है। இதுகுறித்து முழு விவரங்களுடன் செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். ஜெயக்குமார் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. நாட்டினுடைய 15வது குடியரசு தலைவராக பதவியேற்க உள்ள திருமதி திரௌபதி முர்மு குடியரசு தலைவர் மாளிகையிலிருந்து நாடாளுமன்றம் நோக்கி புறப்பட்டிருக்கிறார். அவரை அந்த குதிரைப்படை அணிவகுத்து அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு நாடாளுமன்ற மைய அவையில் நாட்டினுடைய 15வது குடியரசு தலைவராக திருமதி திரௌபதி முர்மு இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்க இருக்கிறார். குறிப்பாக பாரம்பரிய நடைமுறைகள் அவருக்கு அந்த பின்பற்றப்பட்டு சரியாக 10:05 மணி அளவில் குடியரசு தலைவராக அவருக்கு பதவி ஏற்க இருக்கிறார். அதற்கான சிறப்பு ஏற்பாடுகளும் அதே போன்று அணிவகுப்பு மரியாதையுடன் நாடாளுமன்ற மைய மண்டபத்திற்கு அவர் வரவிருப்பது குறிப்பிடத்தக்கது. குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி, உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி வி என் ரமணா, மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள், பல்வேறு மாநிலங்களிலிருந்து பங்கேற்றிருக்கக்கூடிய முதல்வர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு நாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய தூதர்கள், இராணுவ தளபதிகள் என அனைவருமே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள். சரியாக 10:15 மணி அளவில் புதிய குடியரசு தலைவர் திரௌபதி முர்முவுக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி வி என் ரமணா பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இதன் பிறகு 21 குண்டுகள் முழங்க புதிய குடியரசு தலைவருக்கு அந்த மரியாதையானது செய்யப்படுகிறது. அந்த மரியாதையை அவர் ஏற்றுக்கொள்கிறார். தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் புதிய குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு திரௌபதி முர்மு இன்றைக்கு சிறப்புரை ஆற்றவிருக்கிறார். அதில் ஆங்கில உரையை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு வாசிக்கிறார். பின்னர் திரௌபதி முர்மு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு செல்லவிருக்கிறார்கள். அங்கு திரௌபதி முர்முவுக்கு ஒரு அணிவகுப்பு மரியாதையும் அவர் ஏற்றுக்கொள்ளவிருக்கிறார். தொடர்ந்து அதிகாரப்பூர்வமாக குடியரசு மாளிகையில் திரௌபதி முர்மு நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக குடியேற இருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியானது டெல்லியில் தற்போது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அந்த குதிரைப்படை வீரர்கள் அந்த புடை சூழ அந்த குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து நாடாளுமன்றம் வளாகம் நோக்கி அழைத்து செல்லக்கூடிய அந்த அணிவகுப்பு மரியாதையைத்தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கு ஆயிரக்கணக்கான வீரர்கள் அந்த அணிவகுப்பு மரியாதையை மிக கம்பீரமாக நேர்த்தியாக செய்து வருகிறார்கள். இதனை தொடர்ந்து நாட்டினுடைய 15வது குடியரசுத் தலைவராக திருமதி திரௌபதி முர்மு பதவியேற்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக திரௌபதி முர்மு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு அண்மையில் சில தினங்களுக்கு முன்பாக டெல்லி சென்றிருந்த அதிமுகவினுடைய இடைக்கால பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மேற்கு வங்க இல்லத்தில் சந்தித்து அவருக்கு மலர்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து மரியாதை செய்தார்கள். அதே போன்று அவர் மகிழ்ச்சியுடன் இன்முகத்துடன் அந்த மரியாதையை ஏற்றுக்கொண்டு சென்னை வந்திருந்த போது இமாலய வெற்றி பெறுவீர்கள் என்று வாழ்த்தியதை அவர் நினைவு கூர்ந்தார். அந்த நிகழ்ச்சியின் குறிப்பாக அதிமுகவினுடைய ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடிய தம்பிதுரை, அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் தமிழக சட்டமன்ற குரடாவும் முன்னாள் அமைச்சருமான வேலுமணி, அதே போன்று முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான தலவாய் சுந்தரம், அதே போன்று ராஜ்யசபா உறுப்பினர் என் சந்திரசேகர் ஆகியோர் அந்த வாழ்த்து தெரிவித்த போது உடனிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது முர்மியினுடைய அந்த கார் அணிவகுப்பு மரியாதையோடு நாடாளுமன்ற வளாகத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த அணிவகுப்பு கம்பீரமாக தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஒட்டுமொத்த உலக நாடுகளினுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக இந்த பதவியேற்பு நிகழ்வு என்பது தற்போது டெல்லியில் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. ஒடிசா மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்கப்பட்ட முதல் பெண் என்ற பெருமையை திருமதி திரௌபதி முர்மு பெறுவார். நாட்டினுடைய மிக உயர்ந்த பதவியான குடியரசுத் தலைவர் பதவியை தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக களமிறங்கி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று சாதனை பெற்றவர். மயிர்பூஞ்ச் மாவட்டத்தில் பைட்டா போசி கிராமத்தில் 1958 ஆண்டு பழங்குடி இனத்தில் பிறந்த திரௌபதி முர்மு கிராம தலைவராக அவரது தந்தை டூடுவின் தூண்டுதலால் சிறு வயதிலேயே
தனது அரசியல் ஆர்வம் கொண்டவராக அரசியலுக்குள் வந்தார். அடிப்படை வசதிகள் கூட இல்லாத ஒரு கிராமத்தில் பிறந்த இவர் பள்ளி படிப்பை சிறப்பாக முடித்தார். அதே போன்று ராயரங்பூரில் கல்லூரி படிப்பையும் முடித்தார். 1979 முதல் 1983 வரை ஒடிசா அரசியலில் நீர்ப்பாசன மற்றும் மின்சாரத்துறையில் இளநிலை உதவியாளராக பணியாற்றி சிறப்பான பணியாளர் என்ற பெருமையை பெற்றார். ஸ்ரீ அரவிந்தோ ஒருங்கிணைந்த கல்வி மையத்தினுடைய ஆசிரியராக பணியாற்றி சிறந்த ஆசிரியராகவும் திருமதி திரௌபதி முர்மு அந்த பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெற்றிருக்கிறார். இளநிலை உதவியாளர் ஆசிரியர் என்று பயணப்பட்டாலும் அரசியலின் மீதான அவரது தனியாத ஆர்வம் காரணமாக இன்றைக்கு குடியரசுத் தலைவர் என்கிற மிக உயரிய நாட்டினுடைய மூத்த குடிமகள் என்கிற பெருமையை அவர் பெறுகிறார். 1997 ஆம் ஆண்டு பாஜகவில் இணைந்து ராயரங்பூரில் கவுன்சிலராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு தனது அரசியல் பயணத்தை கம்பீரமாக தொடங்கி அவர் பாஜகவின் முக்கிய தலைவரான சுஷ்மா சுவராஜுக்கு அடுத்த அரசியல் அதிகாரம் படைத்த பெண் தலைவராக அவர் வளர்ந்தார். தொடர்ந்து இருமுறை ராயரங்பூர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரௌபதி முர்மு சிறந்த சட்டமன்ற உறுப்பினருக்கான விருதையும் பெற்றிருக்கிறார். இரண்டாவது முறையாக போட்டியிடும் போது தனது பிரமாணத்த பத்திரத்தில் சொந்த வீடு கூட இல்லை என்று திரௌபதி முர்மு பதிவிட்டது அரசியலின் தூய்மையான கரங்களுக்கு அவர் சான்றாக அமைந்தது, அனைவரையும் வியக்க வைத்தது. கடந்த 2015 ஆம் ஆண்டு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முதல் பெண் ஆளுநராக திரௌபதி முர்மு நியமிக்கப்பட்டு 2021 ஆம் ஆண்டு அந்த பதவியிலிருந்து ஓய்வு பெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் நாட்டினுடைய மிக உயர்ந்த பதவியாக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சார்பாக களமிறக்கப்பட்ட திரௌபதி முர்மு மிகப்பெரிய அளவில் வெற்றி வாகை சூடி இன்றைக்கு நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கிறார். பழங்குடியின சமூகத்தினுடைய முதல் குடியரசு தலைவர், இளம் வயது குடியரசுத் தலைவர் என அடுக்கடுக்கான பெருமைகளுக்கு சொந்தக்காரராக திரௌபதி முர்மு விளங்குகிறார். அவருடைய அரசியல் பயணம் என்பது மிக சாதாரண அளவிலிருந்து நாட்டினுடைய உச்சபட்ச பதவியான குடியரசுத் தலைவர் என்கிற அந்த பதவிக்கு அவர் உயர்ந்திருப்பது அனைத்து தரப்பு மக்களும் மட்டுமல்லாது உலக அளவில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளினுடைய கவனத்தையும் ஈர்க்கும் விதமாக அமைந்திருக்கிறது. தற்பொழுது அந்த இன்னும் சற்று நேரத்தில் நாட்டினுடைய 15வது குடியரசுத் தலைவராக திருமதி திரௌபதி முர்மு நாடாளுமன்ற வளாகத்தில் பதவியேற்கவிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதற்காக அவர் தற்பொழுது நாடாளுமன்ற வளாகத்தை அந்த குதிரைப்படை அந்த கம்பீர அணிவகுப்போடு நெருங்கி கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நமது நாட்டினுடைய குதிரைப்படை என்பது உலக நாடுகளுடைய அனைத்து படைகளை காட்டிலும் கம்பீரமிக்க ஒரு படையாக எப்பொழுதுமே விளங்கும். குறிப்பாக இந்த முக்கிய தலைவர்களுடைய அணிவகுப்பின் போது அவர்களுடைய கம்பீரமும் அந்த அணிவகுப்பு மரியாதையும் என்பது அனைத்து நாடுகளுடைய கவனத்தையும் ஈர்க்கும் விதமாக அமைந்திருக்கும். ஒட்டுமொத்தமாக டெல்லியே விழாக்கோலம் கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சிகளை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் குறிப்பாக நாட்டினுடைய இந்த குடியரசுத் தலைவர் பதவியேற்பு விழாவில் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி, உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி என் வி ரமணா, மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள், மாநிலங்களவையினுடைய முதல்வர்கள், அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு நாடுகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய தூதர்கள் என இராணுவ தளபதிகள் என டெல்லியினுடைய அந்த நாடாளுமன்ற வளாகம் என்பது மிகப்பெரிய அளவில் விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. குறிப்பாக அங்கு பார்க்கக்கூடிய அனைத்து பகுதிகளுமே மக்களுடைய தலைகளாக காட்சியளிக்கிறது. அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய அளவிலான ஒரு வரவேற்பு என்பது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வரவேற்பு நிகழ்ச்சியினுடைய அடுத்த கட்டமாக இன்னும் சில நிமிடங்களில் நாட்டினுடைய 15வது குடியரசு தலைவராக திரௌபதி முர்மு அவர்கள் பதவியேற்கவிருக்கிறார். அவருக்கான அந்த பதவி பிரமாண நிகழ்வு என்பது உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி என் வி ரமணா அவர்கள் செய்து வைக்கவிருக்கிறார். அதே போன்று பதவியேற்றவுடன் 21 குண்டுகள் முழங்க குடியரசுத் தலைவருக்கான அந்த மரியாதை செய்யப்படுகிறது. அதை அந்த இராணுவத்தினுடைய வீரர்கள் செய்யவிருக்கிறார்கள். அதனை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் தனது குடியரசுத் தலைவர் இல்லத்திற்கு பிரவேசிக்கவிருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது தீவிரமாக நடந்து வருகிறது. தற்பொழுது நாடாளுமன்ற அந்த அவைக்குள் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக ஏராளமான அங்கே இருக்கக்கூடிய மக்கள் குழுமி இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மிக பிரம்மாண்டமான அளவில் அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஏற்பாடுகளினூடே தற்போது அந்த நாட்டினுடைய 15வது குடியரசுத் தலைவராக திருமதி திரௌபதி முர்மு அவர்கள்
பதவியேற்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் சில நிமிடங்களில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி,